ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தா ரமணே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து மனிதனுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கணும், வாழ்க்கையில வந்து எடுத்த காரியத்தை வந்து உடனே முடிக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிற விஷயம் சக்சஸா முடியணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து தெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கணும். அந்த தெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தாக்கும் பொழுது, கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஏழரைச்சனியாகவோ அஷ்டமசனியாகவோ கண்டச்சனியாகவோ நம்மளை வந்து தாக்கும் போது இறைவனுடைய அருள் அப்படிங்கிற பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் அப்படியே நம்ம இவ்வளவுதான் சாமி கும்பிட்டு வந்தாலும் சரி அது வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இறைவன் தலையிடுவதில்லை, அடியேன் உணர்ந்த விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என் தாயின் திருக்கோவிலில் வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து நான் 10ஆம் திருவிழா அன்று காளியம்மன் வேடம் அணிந்து அந்த வேஷத்தை வந்து என் தாய்க்கு திருக்கோவிலில் வந்து நான் வந்து நேர்த்தியாக செய்துட்டு நான் வந்து கடற்கரையில் நிற்கும்போது ஒரு சில விஷயம் வந்து எனக்கு தெளிவாக கிடைச்சது. அந்த விஷயத்தை ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோவை நான் தெளிவாக பேசுகிறேன். நான் சொல்கிற பலன் பரிகாரங்கள் பலன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் மனசில் உதிக்கிறது, இந்த சிரசில் வந்து உதிக்கிற எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்தானே தவிர நான் கட்டுக்கதையாகவோ அதே சமயத்தில் எந்த ஒரு புக்ஸை பார்த்தோ எதுவும் படிக்கிறது அல்ல. எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆட்கொண்டு இருக்கும்போது அந்த நபர் வந்து வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. ஏன்னா எல்லா மனிதனுமே வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கும். ஏதோ ஒரு கர்மா, என்ன கர்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து லக்னம் வலு இல்லாமல் இருக்கும், ரெண்டாம் இடம் வலு இல்லாமல் இருக்கும், மூணாம் இடம் இப்படி பார்த்தீங்கன்னா 12 ராசியில் வந்து 12 கட்டமும் வந்து ஏதோ ஒரு ஸ்தானம் வலுவு இல்லாமல் இருக்கும், அதுதான் நம்முடைய கர்மா. நம்ம வாழ்க்கையில் வந்து குடும்பத்தை நேசிக்கணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் குடும்பம் அமையாது, அது ஒரு கர்மா. எந்த கர்மாவை நோக்கி நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து ஜனனம் ஆகிருக்கீங்களோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் கழிக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், அங்கே வந்து சனி இருக்கிறார் அப்படின்னா இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் கர்மா. அப்போ இவங்க கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கழிக்காமல் கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணாமல் இவங்க தொழிலை வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய பிறந்த கர்மா என்ன, தொழில் கர்மா. அப்போ இவங்க யாரை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவை கழிச்சா தான் நீங்கள் அந்த விஷயத்தை அடைய முடியும். ரெண்டாம் இடம் வந்து ஒருத்தருக்கு வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானமாக வருது, வருமான ஸ்தானமாக வருது, வாக்கு ஸ்தானமாக வருது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த கர்மாவை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கழிச்சு கொண்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த குடும்பம் அமையும், வருமானம் எல்லாம் சிறப்பாக வரும். இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய கோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மிக சிறப்பான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலில் போய் நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், யார் யார் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யும் போது உங்கள் கர்மா குறையும், உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். அந்த கோவில் வேறு எந்த கோவிலும் இல்லை, என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் மட்டுமே நான் அறிந்த வகையில். அதுக்குண்டான விளக்கத்தை இப்போ தெளிவாக சொல்கிறேன். எல்லா கோவிலும் வழிபாடு செய்யும் போதும் கருமா கழியுமானா கண்டிப்பாக இல்லை. எல்லா கடையிலையும் போய் நீங்கள் எல்லா பொருளையும் வாங்க முடியாது. அந்தந்த பொருள் வாங்கணும்னா அந்தந்த கடைகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கருமாவை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கருமாவை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரம்மன் என் அன்னையின் திருக்கோவில் தான் அதுக்கு சரியான ஸ்தலம். அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் கடற்கரையில் நான் வந்து அந்த காளியம்மன் வேஷத்தோடு இருந்து அந்த காளியம்மன் வேஷத்தோடு வேஷம் போட்டு அந்த அக்னி சேட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் இதை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா, நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். முதல்ல வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. முதல்ல வந்து கர்மாவை வந்து கழிக்கணும், அந்த கர்மாவை அழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இறைவனால் மட்டும்தான் முடியும். மனிதர்களால் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாதிக்க முடியாது. நீங்கள் விஞ்ஞானம் வந்து எவ்வளோ வேணாலும் வளர்ந்துட்டு போட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டு, அறிவியல் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு இறைவனே வந்தாக வேண்டும். அந்த இறைவன் வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் இருக்கிறாங்க. அந்த திருக்கோவிலில் இருக்கிற அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கர்மா கழியும். அது எப்படி சாத்தியமாகும், அடுத்து உங்களுடைய கேள்வி அதான் இருக்கும். சரிங்களா,
நல்லா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் போய் நீங்கள் 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 போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தாயின் பெருமையை நான் சில நேரம் சொல்லி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஏன்னா பெருமை மிக்க தெய்வத்தை வந்து நான் பெருமையாக பேசியே ஆகணும். அதுக்கு நான் கடமைப்பட்டவன். ஏன்னா எனக்கு அவள் அன்னை தாய், அவளுக்கு நான் செல்லப்பிள்ளை. அவளுடைய பேரும் புகழை வந்து நான் உலகமுகம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நடக்கிற விஷயத்த உள்ளதை உள்ளபடி நான் சொல்லி ஆகணும். அதுக்கு நான் கடமைப்பட்டவன், அதனால் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல வந்து ஒரு கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் கர்மாவாக இருக்கும், சில பேருக்கு ரெண்டாம் இடம், மூணாம் இடம், நாலாம் இடம், அஞ்சாம் இடம், ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பன்னெண்டு, பன்னெண்டு ராசியில் ஏதோ ஒரு கர்மம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான சக்தி உள்ள ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து என் அன்னையின் திருக்கோவில் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன், சொல்லிட்டு விளக்கமாக சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலில் வந்து ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்துருப்போம், ஆனால் விஜயதசமி அன்னைக்கு நவராத்திரி கொலு வைக்கிறாங்கல்ல, அந்த டைம்லேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். பத்து நாள் திருவிழா, பத்து நாள் திருவிழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு தெய்வங்களும் என் தாயின் திருக்கோவில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். பத்து நாளில் வந்து பத்து அவதாரங்கள், என் அன்னையின் அவதாரம். அதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் உள்ள இந்த உலகத்தில் வந்து தெய்வமாக இருக்கிற அனைத்து தெய்வங்களும் என் அன்னையின் திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போகிற பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வேஷம், முருகன் வேடம், சரிங்களா, அம்மன் வேடம், காளி அம்மன் வேடம். காளி அம்மனில் எத்தனை அவதாரம் இருக்கோ அனைத்து அவதாரங்களும் அங்கே உண்டு. கல்கத்தா காளியிலேருந்து, சுடுகாட்டு காளியிலேருந்து, பத்து தலை, தஜ பூஜை காளி உள்பட எல்லா காளியும் அங்கே வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் வேஷம், கண்ணன், கிருஷ்ணன், அர்ச்சுனன், பீமன், சகுலன், மகாதேவன், விஸ்வகர்மா, அடுத்து வந்து முருகன், சரிங்களா. இப்படி நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்கன்னாச்சுன்னா மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, சரிங்களா, காசி விசாலாட்சி, சமயபுரம் மாரியம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்களாக வடிவங்களாக அவரவர் வசதிக்கு ஏற்ப அவரவர் நாற்பது நாள், ஐம்பது நாள், நூறு நாள், இருபது நாள், பதினோரு நாள் விரதம் இருந்து அவங்கவுங்க அந்தந்த தேசத்தோடு வந்து என் அன்னையின் திருக்கோயிலில் வந்து நிற்கிறாங்க. பத்தாம் திருவிழா அன்று, பத்தாம் திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அவன் பார்த்து குலசை முத்தாரம்மன் கோவிலில் வந்து பத்தாம் திருவிழா அன்று வந்து நிற்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கோவிலே வந்து அந்த குலசை மாநகரமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருக்காட்சியாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க நார்மலாக ஒரு 50% வர்றாங்கன்னு வச்சுன்னா மீதி 50% கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அனைத்து வித தேவாதி தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடுறதுக்கு உண்டான இடமாக அந்த இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முனிவர் வேஷம், ராமர் வேஷம், முனிவர் வேஷம், ராமர் வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம், சிவன் வேஷம், பெருமாள் வேஷம், சரிங்களா, இப்படி என்னென்ன எண்ணற்ற இந்த பூமியில் என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அனைத்து தெய்வங்களும் வேடம் அனைத்து தெய்வங்களும் வேடமிட்ட பக்தர்கள் உருவில் அங்கே அருளாக தெய்வமாக காட்சி எடுத்து என் தாயின் திருக்கோயிலில் வந்து சரணடைகிறாங்க. அந்த தாயின் திருக்கோயில் வந்து அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். என் அன்னை ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய முத்தாரம்மன், ஞானமசிவ சமேத முத்தாரம்மன், சிவனும் சக்தியுமாக இருக்கிற என் தாய், எல்லா தேவாதி தேவர்களும் ஒன்றா கொண்டு வந்து இந்த அன்னையின் திருக்கோவிலில் வந்து வணங்கி அவங்களுடைய நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு தான் அவங்க போகிறாங்க. இது பத்தாம் திருவிழா ஆண்டு நடக்கக்கூடிய சம்பவம், இது நிகழ்ச்சி. இதில் வந்து நாம் புரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கே ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய என் தாயின் திருக்கோவிலில் வந்து அனைத்து தேவாதி தேவர்களும் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் மனிதர்கள் வந்து வேடம் கட்டி வர்றாங்க. அங்கே அந்தந்த யார் யார் என்ன என்ன வேடம் அணிகிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் வந்து அருளாக இறங்கி ஆட்சி புரியிற காலம். ஒருத்தர் வந்து கருப்பசாமி வேஷம் போட்டு வர்றாருன்னா அவருக்கு வந்து கருப்பசுவாமியே அருள் அவர் உடம்புல இறங்கி அருளாடி வருவாங்க. காளியம்மன் வேஷம் கட்டி வர்றாங்கன்னா அது எந்த காளி, கருங்காளியம்மன்னா கருங்காளியம்மனே அந்த அம்மன் உடம்புல இறங்கி, அந்த ஆள் உடம் யார் வேஷம் போட்டாங்களோ அவங்க உடம்புல இறங்கி வந்து அந்த தளத்துக்கு வர்றாங்க. இதுதான் அந்த அன்னையின் மகிமை. இப்படி எல்லாரும் வந்து என் அன்னையை சரணடைகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் மூத்தவள் யார், என் தாய் முத்தாரம்மன். உலகத்தை கட்டி காக்கும் அன்னை ஆதிபுர சக்தி அம்மன், சரிங்களா, இதை வந்து கான்செப்ட் மனசு வச்சுக்கோங்க. இப்படி பத்து நாளும் திருவிழா உண்டு. பத்து நாள் திருவிழாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் வந்து என் தாய் வந்து அந்த ஊரை வந்து வளம் சப்பரத்தில் வளம் வந்து மக்களுக்கு அருள்பாய்ச்சிருக்கிறாங்க. பத்தாம் திருவிழா என்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம். அதாவது மழை பெஞ்சுதுன்னா அந்த தண்ணி பூமி வந்து அந்த நம்ம தலையில் விழுந்து அந்த பூமியை டச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 நிமிஷமாகனா பாருங்கள், அந்தளவு கூட்டம். ஒரு ஒரு கைப்படி, சரிங்களா, மேலே மணல் அள்ளி போட்டோம்னா அந்த மணல் கீழே விழாதுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு கூட்டம். சரியான
கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு திருத்தலத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இது என் அன்னையின் திருத்தலத்தில் இருக்கும்போது நான் வளர்ந்த விஷயம். சரி, இதனால் எப்படிப்பா சாத்தியமாகும்? கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்தா தான் அந்த கர்மாவை அழிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோம்னாச்சுன்னா அந்த தெய்வத்தின் அந்த தெய்வத்து சக்தி இல்லை அப்படிங்கிறதல்ல, அந்த தெய்வத்துக்கு அந்த பூமியில் இருந்து உங்களுக்கு என்ன அருள்பாளிக்க முடியுமோ அதைத்தான் அந்த அருள்பாளிக்கும். ஆனால் ஒட்டுமொத்த கர்மாவை அழிக்கிறதுக்கு தேவாதி தேவர்கள், உதாரணம் சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, சரி காலதேவ கணக்குப்படி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம ராசி மகர ராசியில வந்து உங்களுக்கு வந்து ராசியாக விழுந்திருக்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கர்மக்காரகன் ஆதிக்கத்துக்குள்ளே நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து சனி பகவான் அப்படின்னா காவல் தெய்வங்கள், அங்கே காவல் தெய்வங்கள் வேடம் அணிந்து என் தாயை வந்து வணங்குறாங்க. அப்படி அங்கே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்னால் தெளிவா சொல்ல முடியும். அப்போ இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஒட்டுமொத்த கர்மாவையும் நீங்க போய் தேவாதி தேவர்கள் வேடமணிந்து வர்ற அனைவருமே வந்து என் தாயின் காலடியில் சரண் அடையும் பொழுது நீங்களும் அங்கே போய் சரண் அடைந்தால் தேவாதி தேவர்களுக்கு தாயாக இருக்கிற என் தாய் வந்து உங்கள் கர்மாவை கண்டிப்பாக அழைப்பாள். எப்படி இதை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம்? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையாக சொல்கிறேன், லக்கணம் ஒருத்தருக்கு வந்து வலு இல்லாமல் இருக்குது, லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வலுவாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து என் அன்னையின் திருக்கோவில் வந்து கொடி ஏற்றம் நடக்கிற நாளில் 1வது திருவிழா நடக்கும் காலங்களில் போய் என் அன்னையை தரிசனம் செய்து அங்கே போய் கடலில் நீராடி விட்டு அந்த திருவிழா அந்த 1வது திருவிழா அன்னைக்கு போய் கடலில் நீராடி விட்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு உள்ளே போய் என் தாயை மனமுருக வேண்டி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் லக்கணம் வலுவாகும், லக்னாதிபதியும் வலுவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், தனஸ்தானம் வலுவாக வலுவில்லாமல் இருக்குது, குடும்பம் அமைய மாட்டேங்குது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை, காசு பணம் எவ்வளோ வந்தாலும் சரி வீட்டில் 10,000 வச்சா அடுத்தவனுக்கு அடுத்த நாள் காலையில் தீ கொடுக்கணும் இருக்குது, கையில் காசே நிற்கலை, எனக்கு 2வது இடம் தான் கர்மாவாக இருக்குது. இந்த 2வது இடம் கர்மாவை நீங்கள் கழிக்க வேண்டும் என்றால் அந்த விஜயத நவராத்திரி கொழுவில் நடக்கிற அந்த 2வது திருநாள் அன்று, அதாவது கொடியேற்ற முடிஞ்சு கொடியேற்ற அன்னைக்கு 1வது திருநாள், 2வது திருவிழா வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் எப்போ வருதோ அந்த டைமில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது 2வது இடம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கர்மா அங்கே அழிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3வது இடம் சார்ந்த விஷயம், ஒரு முயற்சி எடுக்கிறோம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு பேப்பரில் சைன் பண்ணுறோம் அது வந்து தப்பாக போயிடுது, டாக் பண்ணி கொடுக்குறோம் அது பிள்ளையாக போயிடுது, நம்ம செக்கிழிப்பு பிரச்சனை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு கூட சண்டை சச்சரவு, இடம் பிரச்சனை, நில பிரச்சனை, கூட்டு கேஸுக்கு நம்ம அலைவலி சூழல் உருவாகுது, நம்ம வீட்டிலேயே இடம் பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது, காலத்துக்கும் நம்ம ஜெயிக்க முடியல, உடலையும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியல, இது ஒரு கர்மா தானே? 3வது கர்மா. இந்த மாதிரி கர்மா இருக்கிறவங்க நீங்கள் வந்து 3வது திருவிழா அன்று போய் என் தாயை நீங்கள் வந்து தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய கர்மா அங்கே அழிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து கர்மம் உங்களுக்கு வந்து அமைதி அப்படின்னா, இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? 4வது இடம் சனி இருக்கிற கணக்கு பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் ராசிக்கு 4வது இடம் சனி இருக்கிறாரா, 4வது இடம் தான் உங்கள் கர்மா. அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுது, வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள், தாயோட கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உங்கள் கர்மா வந்து இருந்து உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் கெட்டுக்கொண்டே இருந்தால் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிச்சு விட்டுக்கிற இந்த மாதிரி அன்பர்கள் 4வது திருவிழா அன்று போய் கடலில் நீராடி விட்டு என் தாயை தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய கர்மா அங்கே வந்து அழிக்கப்படும். அடுத்து 5வது இடம், 5வது இடங்கிறது என்ன? அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம், அதே சமயத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம், உங்களுடைய ஆள் மனசில் உதிக்கிறதுக்கு உண்டான சிந்தனை உருவாகுது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஸ்தானம். அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய கர்மா 5வது இடமாக இருந்தால் 5வது திருவிழா அன்று போய் என் தாயை நீங்கள் வந்து கடலில் நீராடி விட்டு தரிசனம் செய்துட்டு வந்தால் உங்களுடைய கர்மா அங்கே அழிக்கப்படும். அடுத்து 6வது இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானம், நோய் ஸ்தானம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட ஸ்தானம், அதே சமயத்தில் வேலை வாய்ப்பே இல்லையே, நல்ல வேலை இல்லையே, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறிட்டு வேலை சம்பந்தப்பட்ட கர்மாவை தாங்கி சுமக்கிற அன்பர்களுக்கும் அடிக்கடி எந்த நேரமும் கோர்ட்டு கேஸ் அங்கே போய் நின்று இங்கே போனேன், போலீஸ்காரங்க பிடிச்சாங்க அங்கே போனேன், கோர்ட்டு கேஸ் அலைஞ்சி தீராத கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாகவே இருக்குது, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என் கர்மா எப்போ குறையும் நினைக்கிறீங்கல்ல, 6வது திருவிழா அன்று போய் நின்று என் தாய் திருக்கோவிலில் போய் கடலில் நீராடி விட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா
உங்களுடைய கர்மா அங்கே ஆறாம் உங்களுடைய கர்மா அங்கே அளிக்கப்படும். அடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், அதே சமயத்தில் சமுதாய தொடர்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க, சமுதாயத்தில் நீங்க ஒரு ஒரு கூட்டமும் பத்து பேர் நிற்கிறாங்க, நீங்க பேசுறீங்க, உங்க வாக்கு அங்கே தவறாக வரும். அதே சமயத்தில் திருமணமே நம்மளுக்கு நடக்கல. திருமண பாக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் 20-21 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து 30 ஆச்சு 35 ஆச்சு 40 ஆக போது கல்யாணம் முடியல. இந்த மாதிரி இது திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷம், அதாவது உங்களுடைய கர்மா. இந்த கர்மாவை நீங்க அழிக்கலாம் அப்படின்னா, ஏழாவது திருவிழா அன்று போய் என் தாயின் திருக்கோவில போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய திருமண தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த திருமணம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கர்மம் அங்கே அழிக்கப்படும். அடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், அடையிலே ஒரே ஆயுள் பயமா இருக்குது, அடிக்கடி விபத்தாறு நடந்துட்டு இருக்குது, கடங்காரம் போதா கோவில் மணி அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், டங்கின் ரோட்ல போறவரெல்லாம் வரவெல்லாம் கூப்பிட்டு நம்மளை அடிக்கிறான்ப்பா, எந்த விதத்துல பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது, வீட்டுல வந்து நிம்மதியா இல்லை, ஆயுள் பயம், அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது. நம்மளுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வரலையே, ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதையல் சம்பந்தப்பட்ட விஷயம். சில பேருக்கு வந்து லாஸ்ட் சீட்டு புதையல் இதெல்லாம் ஒரு ஆர்வமா இருக்கும், ஆனா கர்மா சனி போக அங்கதான் உட்காந்துருப்பாரு, ஏன்னா அதைத்தான் தூண்டி விட்டு தூண்டி விட்டு நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆயுள் பயம் இருக்கும். நண்பர்களுக்கும் அடிக்கடி ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து ஜெர்ச்சரி நிரந்தரம் ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற வேற வழியே இல்லையே, இந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கும் நீங்கள் எட்டாவது திருவிழா நாள் அன்று போய் என் அன்னையை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வந்தால் உங்கள் கர்மா கண்டிப்பாக அழிக்கப்படும். அடுத்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம், பாகிஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு பாக்கியத்தையும் அடைய முடியும். இறைவன் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னாலும் சரி, குலதெய்வம் கொண்டு வந்து உங்கள் கையில் ஏதாவது ஒப்படைக்கணும் அப்படின்னாலும் சரி, சரிங்களா, உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு தரணும், உங்கள் குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும், உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கணும், இந்த உலகத்தில் நீங்கள் நினச்ச விஷயத்தை பூதா அடையணும்னா பாகிஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும். சரி, பாகிஸ்தானமே கெட்டு போச்சு, சனி பகவானே அங்கே இருந்து எனக்கு பாகிஸ்தானம் தான் கர்மமாக செயல்படுது இவ்வளோ அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் திருவிழா அன்று சரஸ்வதி பூஜை அன்று போய் என் தாயை வழிபாடு செய்யுங்க. சரஸ்வதி பூஜை அன்று ஒன்பதாம் திருவிழா அன்னைக்கு போய் என் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கர்மம் அங்கே அளிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். பத்தாம் இடம் வலுவில் இல்லைன்னா சோழி முடிஞ்சு போச்சு. பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம், நம்மளுக்கு கர்மஸ்தானம், காலதேவனுக்கும் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் தான். பத்தாம் இடம் வலுவாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து என்ன கர்மா, நம்ம எதை நம்ம எந்த வேலை செய்து நம்ம சாப்பிடணும், ஒருத்தர் ஏமாத்தி சாப்பிடணுமா, இல்லை நம்ம ஒருத்தர் கொடுத்து சாப்பிடணுமா, இல்லை நம்ம வந்து என்ன தொழில் செஞ்சு நம்ம ஜீவனம் பண்ண முடியும் அப்படிங்கிற குறிக்கிற கொண்டான ஸ்தானம் பத்தாம் இடம். அதே சமயத்தில் பதவி ஸ்தானம், நீங்கள் மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்காரணுமா, பத்தாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு பத்தாம் திருவிழா அன்று விஜயதசமி அன்று சூரசம்ஹாரம் நடக்கிற நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் வந்து வந்து மோதுவாங்க அலமோதுவாங்க, அந்த கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக நெரிச்சி நீங்களும் போய் அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் சார்ந்த விஷயம் உங்கள் கர்மா அங்கே அளிக்கப்பட்டு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை நீங்கள் அடைய முடியும். அதே சமயத்தில் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானம் உங்களுடைய பதவி ஸ்தானம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நீங்கள் அடையிறக்குண்டான ஸ்தானமே பத்தாம் இடம் தான். அந்த பத்தாம் இடம் வலுவாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும், பத்தாம் தில அணுகினை செய்யலாம். சரி, அடுத்து திருவிழா பத்து திருவிழா முடிஞ்சு போச்சப்பா, அடுத்து ரெண்டு ஸ்தானம் சம்மந்தப்பட்டு இருக்கே அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. திருவிழா வந்து முத்தாரம்மன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் திருவிழா, பதினோராம் திருவிழா, பன்னெண்டாம் திருவிழாவும் உண்டு. பன்னெண்டாம் திருவிழா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா கையில் மாலை போட்டு காப்பை வெட்டி விட்டு விட்டவனே அடிச்சு அத்தது கழுதை எடுத்தது ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி பத்தாம் திருவிழா அன்னைக்கு காப்பு வெட்டி விட்டாலும் அவ்வளோவரம் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. பதினோராம் திருவிழா அன்னைக்கு என் அன்னைக்கு அபிஷேகங்கள் நடக்கிற திருவிழா உண்டு, அந்த திருவிழாவையும் கலக்கலாம். இது எப்படி சரி, பதினோராம் இடங்க என்ன அப்படின்னு கேட்டால் லாபம், நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்த்தாலும் அந்த லாபமே வர மாட்டேங்குது. 50,000 முதல் போட்டிருக்கோம், 5,000 சம்பாதிச்ச முடியல, 5 கோடி ரூபா முதல் போட்டிருக்கோம், ஒரு மாதம் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்க முடியல, நஷ்டத்தை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம். கர்மா அமைப்பு படி எனக்கு என் உழைப்பு என் லாபம் எல்லாமே வெளிப்பக்கம் போயிடுது, என் லாபத்தை அடுத்தவன் திருடிட்டு போயிடுறான். உங்கள் லாபஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து கர்மமாக இருந்தால் உங்கள் லாபத்தை இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க லாபமே இல்லை தொட்டதெல்லாம் நஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கர்மாவை 11ஆம் இடமாக இருந்தால் 11ஆம் திருவிழா அன்று குடி இறங்க, அதாவது 10ஆம் திருவிழா அன்னையோட திருவிழா முடிஞ்சது, 11ஆம் திருவிழா அன்னைக்கு வந்து குடி இறங்கும், அந்த நேரத்தில் என் அன்னை வந்து திருக்கோவிலில் இல்லாமல் தேர் மூலமாக திரு
திருவீதி உலா வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் தேர்ல போய் வழிபாடு செய்யுங்க. லாபங்கள் கொட்டும். கோவிலாக சாமி இல்லை அப்படிங்கிறது இல்லை, அன்னை வந்து தேர்ல வந்து ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, மக்கள்லாம் எப்படி நம்மளை வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்ல வந்து ஆனந்தமாக ராஜ தோரணையில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு காலை வலது காலை வந்து கீழே தொங்க விட்டு இடது காலை மடக்கி விட்டு அப்படியே ராஜ தோரில் வருவாங்க. இந்த காட்சியை நீங்கள் பார்த்து வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் கர்மம் அங்கே அழிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் கர்மமாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், திருமணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து தாம்பத்தியம் இரவு நேரம் தாம்பத்தியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கு, பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயராது, உங்களுடைய லாபஸ்தான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் லாபஸ்தானம், சேமிப்பு உயராது, சேம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயம் இருந்து கொண்டே இருக்கும், இரவு நேரம் தூக்கம் இருக்காது. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், உங்களுக்கு வந்து மோட்சத்தை வழங்கணும் அப்படின்னாலும் அங்கே இறைவனார் பரிபூர்ணமாக வேண்டும். அப்போ திருவிழாலாம் முடிஞ்சு 11ஆம் தேதியெல்லாம் முடிஞ்சு கொடி இறங்கி முடிஞ்சுது அப்படின்னா எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. கோவில் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கிட்டத்தட்ட ஒரு 10-100 பேருக்குள்ளதான் இருப்பாங்க, அதுவே கம்மி தான். அந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும், பெருசாக கூட்டம் இருக்காது, ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரங்களில் என் தாய்க்கு வந்து அங்கே அபிஷேகங்கள் நடக்கும், பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேக திருவிழாவை நீங்கள் பாருங்கள். அப்போ 10ஆம் தேதியாக நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. 10ஆம் தேதியாக போங்க, அங்கே வெளியூர்லேருந்து போனீங்கன்னா ஒரு லாஞ்சில் ரூம் எடுத்து அங்கேயே தங்குங்க. 11ஆம் தேதியெல்லாம் பாருங்கள். 12ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் போனதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து ஆத்தா என் பிரச்சனை இப்படி இருக்கமான்னு சொல்லி நீங்கள் கையெடுத்து மனமுருகி வேண்டி வந்தால் உங்கள் கர்மம் அங்கே அழிக்கப்படும். 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட கர்மம் அங்கே நிவர்த்தி ஆகும். இது அடியேன் உணர்ந்த விஷயம். என் தாயின் திருத்தலத்தில் அந்த வேஷத்தோடு இருந்து அக்னி சீட்டியை என் தாய்க்கு வந்து நான் வந்து நேர்த்திகரனாக செஞ்சு அந்த அக்னி சீட்டியை இறக்கி வைக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் இந்த விஷயங்கள். அப்போ இதை செய்கிறதுனால வந்து உங்களுடைய லாபங்கள் என்ன, உங்கள் ஒட்டுமொத்த கர்மாவே அழியும். இதில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராதாபுரம் மாவட்டம், நாகர்கோவில் இந்த லைனில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பணம் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 நாளுமே இவங்க வந்து அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி சூழல் உருவாக்கிக்கலாம். ஏன்னா 40 நாள் மாலை போடுறாங்க, 1ஆம் தேதியெல்லாம் கொடியத்துக்கு போவாங்க, 2ஆம் தேதியெல்லாம் 3ஆம் தேதியெலாம் 4ஆம் தேதியெல்லாம் விட்டு 5ஆம் தேதியெல்லாம் காப்பு கட்டுவாங்க. அப்புறம் 9ஆம் தேதியெல்லாம் சரஸ்வதி பூஜைக்கு நைட்டு பூஜை வீட்டில் பூஜை போட்டு மறுபடியும் கிளம்பி கோயில் போகிறாங்க. அதே கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து இருந்து வர்றவங்க நான் சொல்கிற இந்த அமைப்பை கரெக்டாக பயன்படுத்தி அந்தந்த திருவிழா கனெக்ட் பண்ணி வந்து உங்கள் கர்மா என்னென்னு போல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் கர்மா என்னங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த விஷய எந்த உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்து இருக்கிறாரோ அதுதான் உங்கள் கர்மா. லக்னத்தில் இருக்கிறாரா லக்கணமே கர்மமாக மாறும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறாரா குடும்பஸ்தானம் கர்மமாக, உங்கள் 2ஆம் இடம் கர்மஸ்தானமாக மாறுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், 6ஆம் இடம் நோய் எதிரிஸ்தானம், 7ஆம் இடம் திருமணஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் மூச்சஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் எங்கே இருக்கிறான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த நாள் கணக்கு பண்ணி போய் என் அன்னையை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த கருமாவையும் கண்டிப்பாக என் தாய் கருவறுப்பாள். இதுக்கு அடியேன் சாட்சி, நான் மட்டும் சாட்சி இல்லை, பல லட்சம் பேர் சாட்சி சொல்லுவாங்க. அதில் அடியேன் ஒரு சிறிய துரும்பு. இது வந்து நான் கோவிலில் நிற்கும்போது உணர்ந்த விஷயம். இந்த கர்மாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி பேசலாம், எதை வச்சு பேசலாம், கர்மானா என்ன அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம்தான் இந்த விஷயம். அப்போ உங்கள் கர்மா அழிஞ்சு போச்சு அப்படின்னாலே அங்கே தடை விலகி போச்சுன்னு அர்த்தம். கர்மா அழியும் போது அங்கே புண்ணியங்கள் பேலன்ஸ் ஆகும். எப்போவுமே வந்து பாருங்கள், கஷ்டம்னு ஒன்று இருக்கிறது, ஒருத்தட்ட நம்ம கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், 10,000 கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அது கர்மான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் 100 ரூபா வைக்கிறீங்க, அந்த 10,000 வாங்கினா வீட்டில் வந்து அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான், வட்டியாக வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இந்த கடனை நீங்கள் கர்மா எழுச்சிடக்கூடிய இந்த கடனை நீங்கள் அடைத்தால்தான் நீங்கள் சம்பாதிக்கிற, நீங்கள் உழைக்கிற, நீங்கள் அனைத்து நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த காசு பணம் எழுச்சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் உங்கள் வீட்டிலே இருக்கும். அப்போ அதை நீங்கள் வந்து முதல்ல என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கர்மா கண்டிப்பாக தீரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவாதசையில் வந்து சனி புத்தி வந்து இவனாலும் குருவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், சிவாதசையில் குரு புத்தி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாதசையில் வந்து குரு புத்தி நடந்துருந்து ஒரு வருஷமாக குருன்னு குருவை பற்றி எல்லா விஷயமும் பேசிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து சிவாதசையில் வந்து பார்த்தீங்கன்னா சனி புத்தி உள்ள வருது, கர்ம காரகன் சம்பந்தப்பட்ட புத்தி. அந்த சனி வந்து எனக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில், சரிங்களா,
கண்டிப்பாக இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய கர்மா என்ன, கர்மாவை எப்படி கழிக்க முடியும், எப்படி கழிக்க வேண்டும், எப்படி கழிக்க முடியும், எதனால முடியும், எதை செஞ்சா கழிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்த நுணுக்கங்களையும் என் அன்னை முத்தாரம்மன் எனக்கு வந்து கண்டிப்பாக சத்தியமாக எனக்கு வந்து அந்த விஷயத்த தெளிவாக தெல்ல தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு, 10ஆம் தேதி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு தாயின் திருக்கோவில், 11ஆம் நாள் அங்கே அன்னைக்கு திருக்கோவில் இருந்துட்டு அங்கே கிளம்பி வந்து 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளில் இன்னைக்கு நான் முதல்ல பேசுகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் அக்கக்கா ஆணிவேராக பிரித்து என்னென்ன செஞ்சவங்க கர்மா கழியவும், கர்மா என்ன, எதை நோக்கி நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ஏன் பிறந்தீங்க, எதனால் பிறந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக இந்த வருஷத்தில் என் அன்னை எனக்கு வந்து செல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அழித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒரே திருக்கோவில், என் அன்னையின் திருக்கோவில் மட்டுமே சாட்சி. வேற நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் உங்களுக்கு ஒட்டுமொத்த கர்மம் அழிக்க முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்மா இருக்கும். எப்படி ஏகப்பட்ட கர்மா, எப்படி எப்போ வரும், ஒரே கர்மா தானே வரணும். சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் வந்து லக்னாதிபதி நிற்பாரு, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்சத்திரம் போய் நிற்பாரு, குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் சனி பகவான் நட்சத்திரம் நிற்பாரு. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரத்திலேயே வந்து நிற்குமா என்னன்னா டோட்டல் ஜாதகம் ஜாமாயி போய் நிற்கும், வாழ்க்கையில் முயற்சி ஜெயிக்கவே முடியாது. இந்த அன்பர்லாம் நீங்கள் வந்து வேற ஒன்றும் வேண்டாம், வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் லீவ் போட்டு வந்து கோயில் முன்னால் இருக்கிற லாட்ஜில் எங்கேயாவது ஒரு ரூம் போட்டு தினசரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பூஜை, 1ஆம் தேதி அன்னைக்கு அன்னை வழிபாடு செய்கிறது, 2ஆம் தேதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது, 3ஆம் தேதி வழிபாடு செய்ய, இப்படி 10 நாளும் நீங்கள் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த கர்மா அந்த நிமிஷம் அந்த வருஷத்துலேயே அழிக்கப்படும். எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் கர்மா வந்து தீர்க்க முடியாத கர்மா அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. தெய்வத்தின் கடைக்கன் பார்வை உங்கள் மேல் சரியாக படுமானால் உங்கள் கர்மா எதுவாக இருந்தாலும் அழியும், எந்த கர்மாவாக இருந்தாலும் அழிஞ்சு போகும். இது அன்னை என் அன்னையின் திருக்கோவில் இருக்கும்போது நான் உணர்ந்த விஷயத்தை தான் உங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்தால் போல வந்து என் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கர்மா ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். இதில் ஏதோ விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் சரிங்களா. சரி, இந்த கர்மாவை பற்றி நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், இவ்வளோ விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால் வந்து நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறோம், 2ஆம் தேதி எனக்கு கொடியத்தை பார்க்கணும் ஆசை இருக்குது, என்னுடைய கர்மா அப்படிங்கிற விஷயம் 4ஆம் இடமாக இருக்குது, நான் எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 4 நாள் தங்குங்க, தப்பில்ல. அன்னை நீங்கள் வந்து கர்மாவை அழிக்கக்கூடிய அந்த கோவிலில் வந்து நீங்கள் 1 நாளைக்கு 4 நாள் அந்த மண்ணில் தங்கி இருந்து அந்த மண்ணோட வாசத்தையும் கடற்கரை காத்தையும் என் அன்னையும் திருக்கோவில் இருக்கிற கடைக்கும் பார்வையும் நீங்கள் 4 நாள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஒட்டுமொத்த கர்மாவை அழிஞ்சு போகும். சத்தியமான உண்மை, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சரி, அடுத்தடுத்து என்ன என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவாக அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்தெந்த கர்மாப்படி நீங்கள் எந்தெந்த நாளில் போய் வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்கள் கர்மா என்னென்னு தெரிஞ்சு அந்த நாளில் போய் வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய யோகம். சரி, இந்த நாள் மட்டும்தான் வழிபாடு செய்யலாமா, மற்ற நாள் வழிபாடு செய்யக்கூடாதா, அதுக்கு ஒரு கேள்வி வரும். மாதத்தில் 1 நாள் போய் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோகம். ஒரு கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு நீங்கள் 1 மாதத்தில் 1 தடவை நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, 1 மாதத்தில் 1 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை, வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் போயிட்டு வரும்போது அங்கேயே உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் நீங்கும் கண்டிப்பாக. இப்போ ஒன்றும் இல்லை, மாசம் நிறைந்த ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுக்குமே என்னாகும், உங்கள் உடம்பும் மனமும் மாசமாக மாறும். துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் அது துர்நாற்றம் தான் வீசும். அது மாதிரி வாசம் நிறைந்த கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி நிறைந்த அந்த திருத்தலத்திற்கு நீங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஒட்டுமொத்த கர்மாவையும் அந்த இறைவன் என் தாய் முத்தாரம்மன் கண்டிப்பாக கருவறுப்பாள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.